அதுபோல் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ, அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஒதுக்கிவிட வேண்டும். இதுதான் இறையச்சம், இதுதான் தக்குவா. அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்ட்டானா அதை நம்ம செய்யவே கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை, நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இசை, மியூசிக், இன்றைக்கு எத்தனை நபர்கள் இன்றைக்கு மியூசிக் அடிக்ட். வாட்ஸ்அப்பில் பார்த்தா மியூசிக், வீட்டில் பார்த்தா மியூசிக், பஸ்ஸில் பார்த்தா மியூசிக், பைக்கில் பார்த்தா மியூசிக், எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இசையினுடைய ஆக்கிரமிப்பு. இன்றைய வாலிப சமூகங்களை அந்த அளவுக்கு இசையில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் மாறுவோம். கலையான வீடுகள், எவ்வளோ அனாச்சாரங்கள், கலையான முஸ்லீம் இஸ்லாமிய கலையான வீடுகள் இன்றைக்கு சினிமா கச்சேரி அரங்கேறுது. அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு சினிமா பாட்டு போட்டு மேக் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ அனாச்சாரங்கள். அந்த கபல் கலையான அந்த நிக்கா கூடுமா, அது கபல் செய்யப்படுமா? இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு மியூசிக்கில் நம்ம மூழ்கி கிடக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு சின்னஞ்சிறு பையனுடைய கையில் இன்றைக்கு போதை, சிகரெட், போதை பாக்குகள் எப்படி வந்துச்சு, அந்த அளவுக்கு இன்றைக்கு மோசமான சமூகங்களாக நாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், அவனுடைய பயம் இல்லாமல் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இஸ்லாமிய சமூகங்கள் ஷரியத்தை குழி தோண்டி பதைக்கிறார்கள், ஷரியத்துடைய விஷயத்தை கேவலப்படுத்துகிறார்கள், மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறார்கள், மார்க்கத்தை அவமானப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். தன் சுய லாபத்திற்காக 100 ரூபாய் 200 ரூபாய் லாபம் பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட ஒன்றை, போதை வஸ்துக்களை, போதை பொருட்களை, சிகரெட் போன்ற பாக்குகளை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய கடைகளில் பெரும்பாலான ஊர்கள் விற்கப்படுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் போதை பழக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, யார் போதை பொருளை விற்கிறார்களோ, யார் போதை பொருளுக்கு உதவியாக இருக்கிறார்களோ, யார் போதை பொருளை தயாரிக்கிறார்களோ, இவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் நிச்சயமாக இறங்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு எத்தனை ஊர்களில், இஸ்லாமிய ஊர்களில் போதை பழக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அந்த சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய இஸ்லாமிய வணிகர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சமூக துரோகிகள், இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தியவர்கள், இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள். இன்றைக்கு இவர்களால் எத்தனை வாலிப சமூகங்கள் கெட்டு குட்டிச்சோரா போயிருக்கிறது. அதுபோன்று இன்றைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள், எத்தனை பெண்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறது, காதல் என்ற மோகத்தினால் அன்னி ஆணோடு இன்றைக்கு தன் தாய் தந்தை உதறிவிட்டு, தன்னுடைய உறவுகளை உதறிவிட்டு, நண்பர்களை உதறிவிட்டு, ஈமானை உதறிவிட்டு, மார்க்கத்தை உதறிவிட்டு, கலிமாவை விட்டு வெளியே சென்று, எனக்கு அந்த ஆண்தான் முக்கியம் என்று வெளியேறக்கூடிய எத்தனை பெண்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதிலும் கேவலத்திலும் கேவலம், அவமானத்திலும் அவமானம். ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தையை வச்சுக்கிட்டு அடுத்தவனுடைய மனைவிக்கு ஆசைப்படக்கூடிய சமூகம், ரெண்டு குழந்தையை வச்சுட்டு அடுத்தவனுடைய கணவனுக்கு ஆசைப்படக்கூடிய சமூகம், இப்படியெல்லாம் எத்தனை பாவங்கள் நமக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வட்டி எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சமூகங்கள் எத்தனை நபர்கள் வட்டிக்கு விடுகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள், வட்டியிலேயே தொழில் செய்கிறார்கள், வட்டியிலே இன்றைக்கு சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், வட்டியை சாப்பிடுவது ஹராம், வட்டி கொடுப்பது ஹராம், வட்டியை வாங்குவது ஹராம், வட்டிக்கு துணை போவது ஹராம், வட்டியோடு சேர்ந்திருப்பது ஹராம், வட்டியின் மூலியமாக வந்த காசை பயன்படுத்துவது ஹராம். சுத்தி முத்தி வட்டியோடு தொடர்பு இருந்தாலே நீ பெரிய பாவி என்கிறது நம்ம சரியல். ஆனால் இன்றைக்கு வட்டியினுடைய விஷயத்தில் இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய சமூகம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பாபர் மசூதி விஷயத்தில் நம்ம போராடணும், ஹிஜாபுக்காக வேண்டி போராடணும், முத்தலாக் சட்டத்துக்காக வேண்டி போராடணும், வீடுகளை இடிக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம போராடணும், சிவில் சட்டத்துக்காக வேண்டி போராடணும், இப்படி எல்லா சட்டத்திற்காக நம்ம போராடணும், நமக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தோம். ஆனால் எந்த போராட்டங்கள் நமக்கு வெற்றியாக அமையலை. நீதியை பேசக்கூடிய நீதிமன்றங்களை நமக்கு எதிராக அநீதியை சொன்னது, அவ்வளோ தோல்வி. இதே தான் அன்றைக்கு சஹாபாக்கள் எவ்வளோ போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், எவ்வளோ போர்களை செய்தார்கள். அவர்கள் செய்த பெரும்பாலான போர்கள் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். காரணம், அவர்களிடமிருந்த தக்குவா, இறை அச்சம், ஈமான் மீது உண்டான உறுதி. ஆனால் இன்றைக்கு போர்க்குடி தூக்கணும், கண்டன உரை நிகழ்த்தணும், அப்படி இரு, இது இப்படி இரு, இது இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது என்று வாய்க்கிலேயே பேசுகிறோமே தவிர சுய வாழ்க்கையில் இறையச்சமும் இல்லை, தொழுகையும் இல்லை, நல்ல பழக்கமும் இல்லை, இறையச்சத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த நிலையிலும் வெற்றி அமையாது. இப்போ எல்லா நிலைகளிலுமே இறையச்சம் இல்லாமல் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிட்டது என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது.